ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாட்டாட்ஸ். தனுஷை வச்சு அருண் மாதேஸ்வரன் வந்து டேரக்ட் பண்ண போகிற படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குனே அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, திருச்சி டம்ளா சக்ஸஸ்க்கு அப்புறமா நானே ஒருவன் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சந்தீப் கிஷன் வந்துட்டு ஒரு ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுறாரு இந்த ஒரு படத்தில் அப்படிங்கிறதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சந்தீப் கிஷன் வந்துட்டு மாநகரம் படத்தில் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவரோட ரோல் வந்துட்டு பெட்டராகவே வந்துட்டு பண்ணியிருப்பார் அந்த ஒரு படத்தில். ரொம்பவே வந்துட்டு பார்க்கறதுக்கு இயல்பாக நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு படத்தில் இவர் ஜாயின் பண்ணியிருக்கிறது ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. அவரோட லைஃப்பில் வந்துட்டு அவரோட கெரியரில் வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்துட்டு இருக்கலாம். மட்டும் இல்லாமல் ட்விட்டர் பேஜில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, கேப்டன் மில்லரோட ஒரு கேஸ்டிங் அப்டேட் போட்டதுக்கே இவ்வளவு ட்ரெண்டிங்கில் வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாமே தெரிக்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபேன்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவே ஹைப்பில் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷ் வந்துட்டு அடுத்தடுத்த படங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கலாம், இந்த நானே ஒருவன் படத்துக்கு அப்புறமா அந்த ஒரு படத்துக்கு ஹைப் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.